ஹே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இன்றைக்கி என்ன நாள்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம 1K ரீச் பண்ணியிருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரே சந்தோஷமாக இருக்குது. 1K தான் ரீச் பண்ணியிருக்கோம், ஆனால் அது வந்து எனக்கு எவ்வளோ பெருசுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் பிசி வாங்கி கொடுத்தாங்க. பிசி பில் பண்ணதுலேருந்து எல்லாமே எல்லாம் ஒரு காசு கூட இருந்தில்ல, எல்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா தான். அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் வாங்கணும். அது வாங்கி அப்புறமா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, ஒன்றுமே வரலையே, ஒருமே சப்ஸ்கிரைபர் யாருமே இது பண்ணலையே அப்படின்றப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இது பண்ணீங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது காரணம் எல்லாமே காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேஸில். இதே மாதிரி வந்து நான் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாகவே கேமிங் மட்டும் இல்லாமல் வ்ளாகு எல்லாமே போகிறதா இருக்கேன். அதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்ப நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கி என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து பாலா ப்ரோ, பாலா தமிழ் கேமர் சொல்லிட்டு அவர் தான். அவர் ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அவர் பார்த்து பார்த்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுக்கெல்லாம் எப்படி வளர்ந்து வந்தேன்னே வச்சுக்கலாம். கேமில் சொல்கிறேன், அது வந்து சீரியஸாக அவர் என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அப்படி பண்ணுவார். நம்ம சேனல் ரைட்லாம் விட்டார். அதுக்கப்புறம் ப்ரைம் மூவர் கேமிங், அதுக்கப்புறமா கார்த்திக் ரஃபேல், இவங்க மூணு பேருமே எனக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராஜ் என்கிற தினேஷ் தர்ஷன், கிளானூபுல், அப்புறம் பேர் தெரில மரானா தான் சொல்லுவோம் அவன். அதுக்கப்புறமா ஆஷிஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ஜிஜி தமிழ், அவர் அவங்கெல்லாம் சீரியஸ்லி அவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை இப்போது இவ்வளோ தூரம் இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது இருக்கும்போது, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ, வா ப்ரோ பப்ஜி போடலாம் ப்ரோ, ஒரு மேட்ச் போடலாம் ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே இது போவோம். எத்தனையோ வாட்டி கரண்ட் போயிருக்கு, ரொம்ப அப்படியே காண்டாகி தூக்கி உடச்சி போடலான்னு இருக்கும் பிசியை. ஆனால் கூட அது கரண்ட் போட என்ன ப்ரோ கரண்ட் அவங்க போய் அடிச்சுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி அப்படியே மாற்றிடுவாங்க, மூடையே மாற்றி திருப்பி நான் உடனே கரண்ட் கட் ஆச்சுன்னா உடனே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி, சீரியஸ்லி சொல்ல போனால் எங்கள் ஃபேமிலி தான் நிஜமாக சொல்லணுன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்ன. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் பப்ஜி விளையாடுவேன், ஃபுல்லாகவே ஃபோனில் தான் விளையாடிட்டுருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு நைட்லாம் விளையாடக்கூடாது, திட்டுவாங்க, ரொம்ப திட்டுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து லைவ் போட்டால் நைட்டு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப அதெல்லாம் செம்ம சப்போர்ட்டு எனக்கு, அதுவே ஒரு மாதிரி இப்போல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சாரி மக்களே. அதுக்கப்புறமா சரி, அவள் தான் முடிஞ்சிச்சு, நான் ரொம்ப வளவலாக கொலகொலான்னு ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ சாரி. சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். என்னோட சன் ஆகாஷ் வந்து இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கான். நான் இந்த விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இன்றைக்கி வந்து கேக் கட் பண்ணுறோம் நாங்கள். அதுக்காக இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு, எல்லா மதர்ஸுமே வந்து அவங்க பசங்களை எப்போவுமே கேம் விளையாடுறாங்க, எல்லாமே நைட்டு தூங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்க பண்ணுறது, இதுலேயும் லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாமே பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். என் பையன் நல்ல ஒரு யூடியூபராக வரணும்னு நான் அவனுக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறேன். போகலாம், கேக் கட் பண்ணுறதுக்கு போகலாம் வாங்க. Close till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And
through the sun rays and thousands, and we'll grow in number, fuel.